ஒட்டகச்சிவிங்கி எப்போ பார்க்க போகிறோம்? ஒட்டகச்சிவிங்கி இல்லை ரித்து, முதல்ல சிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஜாலியோ ஜாலி, சிங்கம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. கண்ணுங்களா, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். என்னம்மா, ஊருக்கு போகிறோமா? இல்லடா செல்லங்களா, உங்கள் கண்ணை கொஞ்சம் மூடிக்கோங்களேன். அம்மா ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க, கண்ணை மூடியாச்சு, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்களேன். இதோ பாருங்க செல்லங்களா, அப்பா தான் சர்ப்ரைஸ். ஐ ஜாலியோ ஜாலி, எங்கப்பா போனீங்க இவ்வளோ நேரமா? அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரவே இல்லைப்பா. மகா, என்ன இது, ஏன் பிள்ளையில மிரட்டுற? அப்புறம் ஏன் ஐஸ்கிரீம் வாங்கி தரல? ஏங்க, அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பொய் சொல்கிறாங்க, அதை போய் நம்புறீங்களே நீங்கள்? என்னோட குட்டி தேவதைகள் பொய் சொல்லாது, நீ தான் பொய் சொல்கிற. செல்லங்களா, நாம இப்ப சிங்கத்தை பார்க்க போலாமா? ஜாலியோ ஜாலி, சீக்கிரம் வாங்க போலாம். ஏன்பா இந்த வண்டியில நம்மளை கூட்டிட்டு போறாங்க? செல்லக்குட்டிகளா, நீங்கள் எல்லா விலங்கையும் கிட்ட போய் பார்த்தீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் வேலி இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் கிட்ட வராது, ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற சிங்கம் கூண்டில் இருக்காது, அதுக்கு பதிலாக நாம் தான் கூண்டில் இருப்போம், சிங்கத்தோட கங்களுக்கு. புரியலப்பா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களே. பட்டுக்குட்டி, நாம் இந்த வண்டியில் ஏறியதும் உடனே கிளம்பிடும். இந்த வண்டி ஒரு காட்டுக்குள்ளே போகும். இந்த வண்டியை சுற்றி கம்பியாலான கிரில் இருக்கும். நம்ம பயக்க தேவையே இல்லை. ஜாலியோ ஜாலி, நான்லாம் பயக்க மாட்டேன்ப்பா. அதோ அதோ சிங்கம் வருது பாருங்களே. ஆமாங்க, ரித்து சொன்ன மாதிரி வண்டிக்கிட்ட வந்து நிற்கிது பாருங்க. சிங்கத்தோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்களே. ரித்துகிட்ட கேட்டா அவ என்ன கிண்டல் பண்றா? காட்டிற்கே ராஜான்னு அழைக்கப்படும் சிங்கத்தோட இதயம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். சிங்கம் எப்பவுமே தனியா இருக்காது, எங்க போனாலும் தன் குடும்பத்தோடு தான் போகும். பொதுவாகவே சிங்கம் ஒரு சோம்பேறி மிருகம் என்று சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்க மாட்டா செல்லம். சூரியன் மறையின் நேரத்தில் தான் தூக்கம் தெளிந்து வேட்டைக்கு கிளம்புண்டா. சாதாரணமாக ஒரு ஆண் சிங்கம் 9 அடி நீளம் வரை வளரும். வால் மட்டும் 3 அடி இருக்கும், உயரம் 3 அடி இருக்கும். சிங்கம் 12 அடி உயரத்திலும் 40 அடி பள்ளத்திலும் தாவக்கூடியதுரா செல்லம். போதும்ப்பா, உங்களுக்கு அம்மாவே பரவாயில்ல, நீங்க ரொம்ப நேரமா பேசுறீங்க, எப்ப வீட்டுக்கு போலாம்? கடைசியா ஒட்டகச்சிவிங்க பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போலாம் செல்லங்களா. வாங்க செல்லங்களா, போலாம். அப்பா, நம்ம ஊருக்கு எதுலப்பா போக போறோம்? கண்ணா, நம்ம ஊருக்கு பஸ்ல போக போறோம்டா. ஐ ஜாலியோ ஜாலி. தங்கங்களா, தோ ஒட்டகச்சிவிங்க இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுடா. ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்துல ஏணிய வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க முத்து. இல்லடா, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஒட்டகச்சிவிங்கிய அதோட உயரத்திற்கு ஏற்ப மரக்கிளைகள்ல இருக்கிற இலைய தானாவே சாப்பிடும்.
அவற்றுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க தேவையில்லடா செல்லம். அப்பா, இதை விட வேற எந்த விலங்காவது உயரமா இருக்காப்பா? இல்லடா ரித்து, உலகத்திலேயே ஒட்டகச்சிவிங்கி தான்டா உயரமான விலங்கு. ஆண் ஒட்டகச்சிவிங்கள் 16 முதல் 18 அடி உயரம் இருக்குண்டா செல்லம். இவை நம்மை தாக்கும் விலங்குகளை கால்களால் உதைத்து தன்னை காத்துக்கொள்ளும் திறம் உடையதுரா செல்லம். இப்போ ஊருக்கு போறோமா இல்லையா? ஓகே செல்லங்களா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஊருக்கு போலாமா? பார்த்தாச்சு பார்த்தாச்சு, வாங்க ஊருக்கு போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற பத்தனா அந்த மாதிரி கொடுத்துருங்க.